இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான சட்னி தான். இப்போ வாணலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குண்டு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு 2 பீஸ் இஞ்சி 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். எங்கள் மிளகாய் ரொம்ப காரம், அதனால் ரெண்டே ரெண்டு சேர்த்துருக்கேன். மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக வதக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி ஆகும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கினா போதும். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப் நல்ல கோபுரம் மாதிரி வச்சு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் ரொம்ப சாஃப்டாக வேணும், அந்த தோல் சுருங்கினா போதும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் தாளிப்புக்கு நம்ம எப்பயும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியை சர்வ் பண்ண வேண்டியதுதான். Watching.